ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் சைபர் செக்யூரிட்டி இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்குறோன்னா சிசிஎன்ஏ கோர்ஸ் தான் பார்க்குறோம் அப்படின்னா என்னென்னா ஃபர்ஸ்ட்டு சிசிஎன்ஏனால் ஒரு நெட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அது வந்து அது இல்லாமல் என்ன பண்ணோன்னா சிசிஎன்ஏனால் சிஸ்கோ சர்டிஃபிகேட் நெட்ஒர்க் அசோசியேட்டட் இது எதுக்கு யூஸ்ன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே காய்ஸ் இப்போ நான் வந்து யூடியூப்பில் போகிறேன் யூடியூப்பில் போய் நான் வந்து ரன் பண்ணுறேன் இப்போ பப்ஜி விளாட்றாங்க ஒன்ஸ் செகண்ட் பார்த்தீங்கன்னா பப்ஜி விளாட்றாங்க சரிங்க இப்போ அவங்க ஷூட் பண்ணுறாங்க ஒருத்தாங்க காமிக்கிறேன் பாருங்க அவங்க ஷூட் பண்ணுறாங்க அவன் வந்துட்டு போகிறான் ஷூட் பண்ணுறாங்க இப்போ அவன் ஷூட் பண்ணி அவன் செத்துறான் பார்த்தீங்கன்னா செத்துறான் இப்போ இது வந்து எப்படி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்குதுன்னு பார்க்கலாம் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம எத்திகல் ஹேக்கிங் கோர்ஸ் போனோம்னா நீங்கள் சொல்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ ஒரு வெப் சீரிஸாக போடுங்கன்ட்டு ஃபஸ்ட்டு ஹெத்திகல் ஹேக்கிங் கோர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நெட்ஒர்க்கிங்ன்னா அது அப்புறம் ஃபுல் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங்னா என்ன ஃபுல் ஃபுல் டேட்டா பேஸு என்னென்ன அதெல்லாம் பார்த்துட்டு அதுவுமே நம்ம ஹாக்கிங் போகலாம் ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை சிசி சிஸ்கோ சர்டிஃபிகேட் நெட்ஒர்க் அசோசியேட்டட் இது வந்து ஒரு யூடியூபில் போனால் ஒரு பெய்டு கோர்ஸ் நான் வந்து இது ஃப்ரீயாகவே எடுக்கிறேன் அதுவும் இல்லாமல் இது வந்து நான் தமிழ்லாம் ஃப்ரீயாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எபிசோடு எபிசோடு போட்டு சொல்கிறேன் லா ஒன் வீக்கில் ஒரு வீடியோ வரும் அந்த சாட்டர்டே சண்டையாக இருக்கலாம் எப்படி என்ன இருக்கலாம் ஆனால் நான் ஒரு கன்ஃபார்ம் வீடியோ போடுறேன் காய்ஸ் ஃபஸ்ட்டு சிசி என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அது வந்து இப்போது கம்ப்யூட்டரில் என்னென்ன நடக்குது பேக்ரவுண்ட் ஃபுல்லாக இப்போ எப்படி சொல்கிறதுனா இப்போ நீங்கள் வந்து பைத்தான் படிக்கிறீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிறீங்க என்ன சாரி ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிறீங்க அதை வச்சு ஒரு கேம் தயாரிக்கிறீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு அப்போ வந்து ஃப்ரெண்ட் சைடில் வந்து இப்போ வந்து ஒரு கார் கேம் தயாரிக்கிறீங்கன்னா அந்த கார் கேம் வந்து ஹேரோ பட்டன் மூலிமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனால் அது பேக்கில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது அது பேக்கில் வந்து நம்ம வியூ பேஜ் ஷோஸ் கொடுத்தா அதில் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க அதெல்லாம் அதே தான் இதில் பப்ஜிலும் அப்படி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஷூட் பண்ணுறாங்க ஆனால் வந்து இவங்க நடக்கிறது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆனால் இவங்க பேக்கில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அது அது பேக்கில் என்ன நடக்குது எப்படி எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா ஹேக்கிங் பிடிக்க முன்னாடி நெட்ஒர்க்கிங் என்ன ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாமல் எப்படி எப்படிலாம் நெட்ஒர்க் வேலை செய்யுது அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க காய்ஸ் ஃபஸ்ட்டு வந்து சிசிஎன்ஏ சிசிஎன்ஏ சிசிஎன்பி இருக்குது ஃபஸ்ட்டு இதுதான் சிசிஎன்ஏ சிஸ்கோ சர்டிஃபிகேட் நெட்ஒர்க் அசோசியேட்டு ஓகேவா இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஒன் செகண்ட் காய்ஸ் நான் அரேஸ் பண்ணிடுறேன் ஓகே CCNA இப்போ வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணுறாரு அவர் எக்ஸாம்பிள் அவர் வந்து பிசியில் அட்டாக் பண்றாருன்னு நினைச்சுக்கோங்க இப்போ பிசி வந்து சுவிட்சு கூட கனெக்ட் ஆகிருக்கு சுவிட்சுன்னா ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுனா இப்போது நீங்கள் ஒரு ஒரு பா ஒரு டோர்ல வந்து சரி ஒரு சுவிட்ச் போர்டில் வந்து ரெண்டு சுவிட்சி தான் இருக்கு கனெக்ட் பண்ணது ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது ஒரு டிவி ஓடினு இருக்குது எல்லாம் ஒரே சுவிட்ச் பார்டில் இப்போ நீங்கள் ஃபோன் சார்ஜ் எடுத்தினோம்னா நீங்கள் வந்து சுவிட்ச் பார்க்கல அந்த எக்ஸ்ட்ரா சுவிட்சு போட்டால் தான் அப்படி அப்படின்னா அந்த ஃப்ளக் பாயிண்ட் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஜங்ஷன் பாக்ஸ் வாங்கலாம் ஜங்ஷன் பாக்ஸ்னால் ஒன்று ஃப்ளக் பாயிண்ட்டாக அதுலேயே நாலஞ்சு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி தான் இது சுவிட்சுன்னா ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு ஈர்த்தனெட் சாரி ரவுட்ரு ஒஃபை ரவுட்ருக்குல்ல அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து ரவு ஒய்ஃபை ரவுட்ருன்னு நினச்சிக்கோங்க இந்த வைஃபை ரவுட்ரில் வந்து ஒன்று மூணு நாலு தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தால் இப்போது ரவுட்டரில் வந்து நாலு தான் கனெக்ட் பண்ண முடியும் அதுக்கு மேலே கனெக்ட் பண்ண முடியாது அதுக்கு தான் எடுத்துன்னு வந்தது சுவிட்சு சுவிட்சின்னால் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது இதுதான் சுவிட்சு இப்போ நீங்கள் இன்னொரு கம்ப்யூட்டர் கூட பேசணும்னா அதுக்கு வந்து இருந்தால் போதும் நீங்கள் அது கூட கன் கனெக்ட் பண்ணி கம்பேர் பேசிக்கலாம் இப்போது வந்து நீங்கள் வந்து நெட்டு யூஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுனா இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா இப்போ நெட் யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் இருக்குது ஓகேவா ஆனால் சுவிட்சு வந்து அப்படி கிடையாது இப்போ நீங்கள் வந்து சுவிட்சு கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா இப்போது வந்து எக்ஸ்ட்ரா சிம் இது இப்போது இது வந்து ஒரு நாலு கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க எக்ஸாம்பிள் இப்போ நாலு கம்ப்யூட்டரில் வந்து மூணு கம்ப்யூட்டர் ரவுட்டரில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு புரியுதா ஓகேவா மூணு கம்ப்யூட்டர் ரவுட்டரில் ஆகிருக்கு இப்போது ஒரு இந்த சிஸ்டமாக வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணோம் ஆனால் இல்லை என்ன பண்ணோன்னா அதுக்கு தான் சுவிட்சு சுவிட்ச்சு வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து சுவி சுட்ச்சில் பார்த்தீங்கன்னா நாலு சுவிட்ச் இருக்குது அஞ்சு சுவிட்ச் இருக்குது சிக்ஸ்டி ஃபோர் இருக்குது தேர்ட்டி டூ இருக்குது ஃபோர் எயிட் தேர்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபோர் இருக்குது இப்போ நீங்கள் வந்தால் பண்ணலாம் ஒரு ரவுட்டில் ஒரே ஒரு ஒயர் எடுத்து சுவிட்சில் கனெக்ட் பண்ணிட்டு இங்கே நீங்கள் எத்தி நியூ சிஸ்டம் ஆனாலும் சுவிட்சில் கனெக்ட் பண்ணி நீங்கள் நெட்டை யூஸ் பண்ணலாம் ஓகேவா காய்ஸ் இப்போ வந்து அவர் எப்படி தெரியுமோ அட்டாக் பண்ணியிருக்காரு ஒன்றும் இல்லை சிம்பிள் இப்போ வந்து இவர் ஸ்பீசிலேருந்து அட்டாக் பண்ணி நேராக சுவிட்சுக்கு போகுது சுவிட்சிலேருந்து ரவுட்ரு போகுது ரவுட்ருனா தெரியும் நீங்கள் ஒய்ஃபை தான் மாடர்ன்தான் தான் சாரி ஒய்ஃபை தான் ரவுட்ருணுங்க ஃபயர்வால் போகுது ஃபயர்வால் தெரிலனா நான் இப்போ சொல்கிறேன் கைஸ் அதுக்கப்புறம் வந்து மாடம் போகுது மாடம்க்குலேருந்து ஏடிடி ஃபைவ் பனெட் இது வந்து ஒரு ஹை ஸ்பீடு இன்டர்நெட் இது யூஎஸில் யூஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க நான் தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் போகுது இன்டர்நெட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நெட் மூலிமா ரவுட்ரு ரூம் மூலியமாக தான் கனெக்ஷன் ஆகுது இப்போது எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா இப்போ நீங்கள் கூகுள் டாட் காம் போனால் ஃபஸ்ட்டு எங்கே போகுது உங்களோட நெட் கனெக்ஷன் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போகுது அங்கேருந்து இன்டர்நெட் போகுது இன்டர்நெட்லேருந்து ரவுட்ரு வழியாக போய் மற்ற அங்கே டேட்டா பேஸ் ஸ்டோர் ஆகுது அதுலேருந்து கனெக்ட் ஆகிருக்கு புரியுதா இப்போது இன்டர்நெட்டில் போயிச்சா இப்போ இன்டர்நெட்டில் இருந்தோன்னா வரும் ரவுட்ருக்கு வரும் நெக்ஸ்ட்டு அந்த ரவுட்ருக்கு வரும் இன்னொரு ரவுட்டர் நெக்ஸ்ட் இந்த ரவுட்டர் அமேட் இந்த ரவுட்டர் இந்த ரவுட்டர் இந்த ரவுட்டர் கடைசியில் வந்து பப்ளிக் சாரி பப்ஜி சர்வர் வருது இப்போது இவர் வந்து சூட் பண்ணோன்னா இத்தீனி வழியாக போய் தான் அந்த பப்ஜி சர்வரில் ஸ்டோர் ஆகி அவங்களுக்கு டக்குன்னு அந்த இப்போ ஒரு எப்படி சொல்கிறதுனா இப்போ ஒருத்தர் சுட்டாருன்னா பாடி குறையுதுல கீ ட டக்குன்னு குறையுதுல்ல அது எப்படின்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் புரியதாக் அதுதான் நான் இப்போ வந்து சொல்லி நினைக்கேன் இப்போது அவருக்கு எப்படி தெரியும்னா பாடி கொஞ்சம் பப்ஜி சாரில் போய் ஸ்டோர் ஆகிடும் ஸ்டோர் ஆகிட்டோன்னே டக்குன்னு வந்து அதே மாதிரி தான் ரவுட்டர் அமேட் இன்னொரு ரவுட்டர் அமேட்டு அந்த சைடு ரவுட்டர் அதுமாதிரி ரவுட்டர் அமேட் ரவுடர் அமேட் ஃபயர்ஆால் ரவுட்டர் சுவிட்சு அமேட் பிஎஸ் ஃபோரு அமெரி பிசி பிஎஸ்போரில் தான் விளாட்றாரு அமையா பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கும் அப்படி தெரியும் ஓகேவா வகாஷ் இவர் வந்து ஃபோனில் விளாட்றாரு இவர் வந்து பிஎஸ்போவில் விளாட்றேன்னு நினச்சிக்கோங்க இப்போ இத்தினி வழியாக போய் தான் அவர் அட்டாக் பண் ஓகேவா வகாஷ் இப்போ இத்தனி வழியாக போய் அட்டாக் பண்றது நம்மளுக்கு தெரியல ஏன்னா நம்ம வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் விளாட்றோம் இப்போது இப்போ நீங்கள் இப்படி ஸ்க்ரால் பண்ணால் டக்குன்னு இப்படி போய் நிற்குதுல அது மாதிரி தான் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது அதுதான் சிசிஎன்ஏ கோர்ஸ் சிசிஎன்ஏனால் பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அதுவும் இல்லாமல் நெட்ஒர்க்கிங்னா என்ன ஃபுல் ஏ டு டு செட் படிக்கலாம் அது நெக்ஸ்ட்டு வந்து எத் கோர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் இப்போ நான் இது வந்து டே ஒரு நாள் வீடியோ போடுறேன் இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட்ல ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் காய்ஸ் ஒன்ஸ் அகேன் இப்போ பிசி என்னன்னு தெரியும் நான் சுவிட்ச் சொல்கிறேன் நான் இது ஓரம் பண்ணுறேன் ஆ ஓகே காய்ஸ் ஓகே இப்போ நம்ம சுவிட்ச் என்னன்னு பார்க்கலாம் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுன்னு இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டு ஒரு கம்ப்யூட்டர் வச்சுன்னு இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து எப்படி பேசுவீங்க ஒன்று இன்டர்நெட் வழியாக பேசுவீங்க அப்படி இல்லைன்னா எப்படி இன்டர்நெட் வழியாக தான் பேச முடியும் இது வந்து இப்போ வந்து சுவிட்ச் இருந்தால் எக்ஸாம்பிள் சுவிட்ச் இருந்தால் நீங்கள் இந்த சுவிட்ச் வழியாக உங்கள் ஃப்ரெண்டுக்கிலே பேசலாம் நீங்கள் வந்து ஒரே ரூமில் இருக்கீங்க காய்ஸ் இப்போ வந்து சொல்லி சொல்லணும் ஒரே ரூமில் இருக்கீங்க அப்படியே மேனுவலாக பேசலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சிஸ்டம் வழியாக பேசலாம் சிஸ்டம் வழியாக பேசணும்னா நீங்கள் வந்து எல்லோரும் மெசேஜ் பண்ணால் அப்படியே பார்க்கணும் அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து சுவிட்ச் யூஸ் பண்ணி பண்ணலாம் நீங்கள் வந்து சுவிட்ச்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட போர்ட்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனி பேருக்கு வந்து அவங்க ஐபி அட்ரெஸ் வண்டி நீங்கள் பார வாங்கிக்கணும் வாங்கிக்கினு நீங்கள் இப்போது எனக்கு வந்து ஒன் டாட் ஜீரோ டாட் ஜீரோ டாட் டபுள் ஒன் சரி ட்ரிபிள் வச்சுக்கோங்க இதுதான் என்னோட இ இதோட ஐபி இ நான் வந்து நான் இங்கே இருக்கேன் என் ஃப்ரெண்டு இங்கே இருக்கான் நான் என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பேன் என்னோட ஐபி வந்து இது ஒன் டாட் ஜீரோ டாட் ஜீரோ டாட் ட்ரிபிள் ஒன்று அதுக்கு அந்த ஐபி அட்ரஸ் போட்டு ஹாய்னு அனுப்ப மெசேஜ் ஃபஸ்ட்டு நான் போவோம் சுவிட்சுக்கு போவோம் சுவிட்சுக்கு போயிட்டு உடனே வந்து இது பண்ணும் ஏன் எந்த ஐ இப்போது நிறைய பேர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் இங்கே ஒரு ஒருத்தர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இப்படி ஒருத்தர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க சுவிட்சு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஃபோர்ட் சிக்ஸ்டி ஃபோர் ஃபோர் தேர்ட்டி டூ இருக்குது இப்போ நான் ஒரு ஃபோர் போர்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்களா ஓகே இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு சுட்ச்சு வந்து அனலைஸ் பண்ணும் அந்த ஐபி அட்ரஸ் ஆறுன்னு பார்க்கும் அந்த ஐபி அட்ரெஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு மெசேஜ் அனுப்போம் இப்போ வந்து எனக்கு மெசேஜும் நட்டுக்குது இப்போ ஃப்ரெண்ட் இஸ் சென்டர்ட் இந்த ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க ஆகிட்டு ஓகே வாய்ஸ் அவங்க ஐபி அட்ரஸ் தான் நம்மளுக்கு தெரியும் தவிர நம்ம அட்ரெஸ் நான் மெசேஜ் சரி எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் கான்டாக்ட்டில் சேவ் பண்ணால் தான் அவங்களோட ஃப்ரெண்டு நேம் தெரியும் நீங்கள் காண்டாக்டில் சேவ் பண்ணாமல் எப்படி தெரியும் வெறும் நம்பராக தெரியல அதே மாதிரி தான் இதுவும் இது இப்போது நீங்கள் அவர் சேவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ஐ அவங்களோட ஐபி அட்ரஸ் தான் உங்களோட நம்பர் ஞாபக வச்சுக்கோங்க அவங்களோட ஐபி அட்ரஸ் தான் உங்களுக்கு வரும் இந்த ஐபி அட்ரஸ்காரங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க ஆ என்ட்டு ஆனால் உங்களுக்கு ஐபி அட்ரஸ் யாருன்னு தெரியாது ஆனால் அவன் ஃப்ரெண்டு தெரியும் எப்படின்னா ஃபோன் பண்ணி நான் உனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க அது நீங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அவங்க நம்பரை சேவ் பண்ணி அவங்க ஐபி அட்ரஸை நம்ம சேவ் பண்ணிட்டோன்னா ஆல் தான் வந்து அவங்க பேர் வந்து நான் சொன்னேன்னா ஷாம் அது மாதிரி வரும் உங்கள் பேர் வந்து கார்த்திக் அது மாதிரி போட்டு நீங்கள் சேவ் பண்ணிருக்கலாங்க இதுதான் சுவிட்ச் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சுவிட்ச் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொன்னா ஒரு ஐடி கம்பெனிலாம் பெரிய இது ப்ராசஸ பெரிய கம்பெனி அவங்கெல்லாம் பெரிய சுவிட்சு பெரிய சிக்ஸ்டி ஃபோர் பிட்டு அந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபோர் இதெல்லாம் போட்டிருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா இங்கே ஒரு ஒரே ரூமு ஒரு ரூமில் சுவிட்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஃபிஃப்டீன் மானிட்டர் இருக்குன்னு இது இதை வந்து ஃபுல் ஆயிடுச்சு ஃபோர் ஃபோர் ஃபுல் ஆயிடுச்சு இங்கே வந்து ஒரு சுவிட்ச் இருக்குது எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா ஒன் செகண்ட் காய்ஸ் ஆ இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி விட்டுறேன் நான் இர்டர்நெட் ஒயர் தெரியும்ல காய்ஸ் அந்த மானிட்டர் என்னது மாடன் ஒயர் அந்த ஒயர் தான் கனெக்ட் பண்ணுறோம் ஏன்னா சுவிட்சு அப்படி தான் இருக்கும் நான் இமேஜ் காட்டுறேன் காய்ஸ் ஓகேவா இப்படி தான் இருக்கும் இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் ஜான் இங்கே ஒருத்தர் இருக்காரு இங்கே வந்து ஷாம் இருக்காரு ஓகேவா இப்போ இங்கேருந்து ஜானுக்கு கனெக்ட் பண்ணோம் ஆனால் நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க சுவிட்ச்சுன்னா அவங்களுக்குள்ளே தான் கனெக்ட் ஆகும் வெளியேறது யாரும் உள்ளே வர முடியாது அதுக்கு வந்து சுவிட்சுக்கும் சுவிட்சுக்கும் கனெக்ட் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போது பாசிட்டிவ் தான் ஒரு ஒயர் வருதுன்னா இப்போ என்ன பண்ணீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் போட்டு செட் பண்ணிட்டு அந்த ஜங்ஷன் பாக்ஸை யூஸ் பண்ணிப்பீங்க ஓகேவா இப்போ இந்த சுவிட்சுக்கும் சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நேராக கனெக்ட் ஆகாது ஏன்னா இதுக்கு சுவிட்சுக்கும் சுவிட்சுக்கும் வந்து கனெக்ட் ஆகாது இப்போ சுவிட்சுக்கும் சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணோன்னா அதுதான் ரவுட்டர் ஏன்னா இதுதான் ரூல்ஸ் படி நடக்கணும் சுவிட்சுக்கு சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணோன்னா நடுவில் ரவுட்ரு இருக்கணும் ஏன்னா ரவுட்ரு தான் எல்லாருக்கும் இது பண்ணும் பவர் சப்ளை பண்ணோம் நெட் ஈத்த நெட் சப்ளை பண்ணும் ஓகேவா இப்போ வந்து ஷாம் இங்கே இருக்கார் இப்போ ஜான் இருக்கார் ஷாம் வந்து மெசேஜ் அனுப்புகிறாரு ஜானுக்கு ஃபஸ்ட்டு என்ன போனோம் இந்த சுவிட்சுக்கு போவோம் இந்த சுவிட்சுக்கு பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லும் அமேட்டு வந்து ரவுட்ரு போவோம் ரவுட்ரு வந்து இங்கே ஜான் இருக்காங்களாம் கேட்கும் ரவுட்ரு ரவுட்ருன்னா பண்ணோம் அந்த சுவிட்ச் கனெக்டாக இருக்குல்ல அந்த சுவிட்சுக்கு போய்டும் அந்த சுவிட்சுக்கு போய் இந்த சுவிட்சிக்கு போயிட்டு இங்கே பார்க்கோம் எங்கே எங்கன்னா ஜான் இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜான் இருக்கார் அவள் தான் இப்போ வந்து ஜான் கூட கனெக்ட் பண்ணி ஓ ஏன் இங்கே ஜான் இங்கே இருக்கார் அப்படின்னு ரவுட்ருகளை சொல்லும் ரவுட்ரு வந்து சுவிட்சுகளை சொல்லும் ஆமாம் இங்கே இங்கே இருக்கார் ஜான் நீங்கள் நான் உன்னை கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கனெக்ட் பண்ணிவிடும் அமே ஷாமும் ஜானும் கனெக்ட் பண்ணிப்பா பேசிப்பாங்க ஓகேவா க இப்படி தான் நடக்குது லைஃப் டைமில் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலண்ணா ரவுட்ருனா என்னன்னு பார்த்துருவோம் ரவுட்டர்லாம் ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் நம்ம இப்போ ஃபோனுக்கு வந்து காசு போட்டால் நெட் யூஸ் பண்ணுறோம்ல இப்போ வந்து ரவுட்ருனா நீங்கள் வந்து ஏன்னா ஒரு நெட் ஒயர்லெஸ் நெட்ஒர்க் அந்த மோடம் சாரி எப்படி சொல்கிறதுனா ஒன் செகண்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு மேலே ரெண்டு பேண்ட் விற்றுருக்கோம் அதுதான் ரவுட்ரும் ஒன்று இருக்கும் மூணு இருக்கும் நாலு இருக்கும் அஞ்சு இருக்கும் எத்தனை வேணால் இருக்கும் அதுதான் வாங்க ரவுட்ரு ரவுட்ரு கீழே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு ஸ்லாட் இருக்கும் அந்த ஒரு நாலு ஸ்லாட் இருக்கும் சாரி அஞ்சு ஸ்லாட் இருக்கும் ஒரு ஸ்லாட் வந்து மோடம் கனெக்ட் ஆகிருக்கும் இன்னொரு ஸ்லாட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம் மீதி ரெண்டு ஸ்லாட் வந்து ஃப்ரீயாக இருக்கும் காய்ஸ் ஓகேவா மொத்தம் நாலோ அஞ்சு ஸ்லாட் இருக்கும் ஞாபகத்தில் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் வரலாம் பயிர் நான் உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறேன் ஒன் செகண்ட் நான் இதை எதேஸ் பண்ணிடுறேன் ஓகே காய் இங்கே பார்க்கலாம் ஸ்பேஸ் இல்லை தான் பார்த்தேன் நான் கலர் மாத்துறேன் ஓகே இப்போ வந்து ஃபயர் ஃபயர்வால்லாம் என்னன்னு பார்க்கலாம் ஃபயர் ஃபயர்வால்னா இப்போ ஒரு வீட்டு இருக்குது வீட்டை என்ன பண்ணுவீங்க ஒரு காம்போ சோறு போட்டு இது பண்ணுவீங்க இப்போ வந்து பயர்வால்னா ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் இப்போ வீட கட்டுறீங்க வீட்டை சுத்தி காம்பவுண்ட் பண்றீங்க இப்போ திருடங்க யாரும் உள்ள வரக்கூடாது தான் காம்பவுண்ட் போன்றீங்க ஓகேவா இதுதான் ஃபயர்வால் இப்போ எப்படி சொல்றேன்னா இப்போ வந்து இப்போ நெட்ல நீங்க யூஸ் பண்ணி உங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது உங்களை வந்து அட்டாக் பண்ணலாம் பிளாக் அட்டாக்ஸை வந்து அதை தடுக்கிறது தான் ஃபயர்வால் அது ஃபயர்வால் வந்து வெறும் குட் திங்ஸ் தான் உள்ளே விடும் பேட் திங்ஸ் உள்ள கூடாது இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் மெலிஷியஸ் கோடு அந்த இந்த கோடு எதனா கோட் தப்பாக ராங்காக வந்துச்சுன்னா அந்த கோடு வந்து நம்ம சிபியூக்கு இல்லை இந்த கம்ப்யூட்டருக்கோ எதுவும் உள்ள கூடாது அதுவும் இல்லாமல் மாடன் ஃபஸ்ட்டு ஃபயர்வால் தாண்டி எந்த இதுவும் வராது ஃபயர்வால் தாண்டி தான் இருக்கும் ஓகேவா ரவுட்ரு தாண்ட் ஃபயர்வால் தாண்டி எதுவுமே வராது ரவுட்ருக்கு இல்லை இப்போ ஓகே ரவுட்ரு வழியாக வந்து தானே நம்மளுக்கு இது வருது நெட் கனெக்ஷன் சீப் லேப்பில் வருது அப்போனா ஃபர்ஸ்ட் ஃபயர்வாலே இங்கே பிரேக் பண்ணிடுவோம் அது எதுவும் உள்ள விடாது வால் ஃபயர்வால் இப்போ ஃபயர்வாலே நிறைய ஃபயர் ஃபயர்வால் இருக்கு ஓகே வாகாஷ் இப்போ நெக்ஸ்ட் வேறு என்ன நம்ம டாபிக் பார்க்கலாம்னா ஃபயர்வால் பார்த்துருவோம் நெக்ஸ்ட் மோடம் மோடம்னா இப்போ வந்து உங்களுக்கு நெட்ல இருந்து கனெக்ஷன் வருது இல்லை அதான் மோடம் பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் மோடம் அந்த மோடம்ல வந்து மூணு இது இருக்கும் ஒன்று வந்து நெட் கனெக்ஷன் ஓகேவா இந்த லைட் சைடில் இருக்குது நெட் கனெக்ஷன் அந்த கேபிள் வந்து இதில் கொடுப்பாங்க மோட்டர் மையம் நெக்ஸ்ட்டு வந்து பவர் இது வந்து பவர் சப்ளை கரண்ட்டில் இது இதுதான் வந்து உங்களோட ஈத்தர் நெட்டோட கேபிள் இந்த ஈட்டர்நெட் கேபிள் போட்டு இங்கே வந்து நீங்கள் ரவுட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கலாம் ரவுட்டரில் கனெக்ட் பண்ணி ரவுட்டரில் வந்து சுவிட்ச் கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக வந்து லேப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சுவிட்சு எது தேவைன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு பத்து சிஸ்டம் பாஞ்சு சிஸ்டம் வச்சுருந்தீங்களா அதுக்கு வந்து ரவுட்ரு வந்து பத்தாது ரவுட்ரு இப்போ வந்து நாலு அஞ்சு தான் இருக்கும் ஸ்லாட்டு நீங்கள் வந்து நிறைய ஸ்லாட் ஒன்றுனா அதுக்கு நீங்கள் வந்து சுவிட்சு தான் வாங்கணும் சுவிட்சு வந்து நீங்கள் ஒரு இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் சுவிட்சு வந்து ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்து இந்த ரவுட்டரில் கனெக்ட் பண்ணிட்டு மீதியை வந்து இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படி ரவுட்ரில் நீங்கள் கனெக்ட் நெட்டு வருதோ அதே மாதிரி தான் சுவிட்சுக்கும் நெட்டு கரெக்டாக வரும் நீங்கள் எப்பயுமே ஒயர் யூஸ் பண்ணுங்கள் ஒயர்லெஸ் யூஸ் பண்ணால் பவர் கம்மியாக வரும் சிக்னல் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும் சுவிச்சிலே ஒயர்லெஸ் சுவிட்ச் இருக்குது ஒயர் சுவிட்ச் இருக்குது காய்ஸ் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா ஏடிடி ஃபைபர் ஏடிடி ஃபைபர் பண்ணால் ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு நெட் யூஸ் பண்ணுறீங்க இப்போது எக்ஸாம்பிள் நெட் யூஸ் பண்ணால் அது கரெக்டாக வருதா இல்லையா நீங்கள் மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு வால் யூஸ் பண்ணுறீங்களே இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுதுனா யாரும் பிளாக் ஆட்டஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபயர்வால் யூஸ் பண்ணுறீங்களா அதே மாதிரி தான் நெட்டு இப்போது கொஞ்சமாக இருக்கிற நெட்டும் நீங்கள் உங்களுக்கு இழுத்து ஃபுல்லாக கிடைக்கிற மாதிரி யூஸ் பண்ணுறது தான் ஏடிடி ஃபை ஃபைபர் நெட்டு இது வந்து யூஸ் யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக ஓகேவா வா இப்போ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்டர்நெட் அதான் இன்டர்நெட் நம்ம எங்கே நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போங்கோ அங்கேருந்து வந்து இன்டர்நெட் அதுலேருந்து தான் ரவுட்ரு போய் ரவுட்டர் ரவுட்டராக போயிட்டு பப்ஜி சர்வெல்லாம் ஸ்டோர் ஆகும் இப்போ இங்கேருந்து அமிச்சிங்கன்னா ஒரு ஒரு இதுவாக ஒரு ஒரு சிக்னலாக போய் ஒரு ரவுட்டர் ரவுட்டராக போய் அங்கே வந்து சேவ் ஆகும் அங்கேருந்து திருப்பி ஒரு ரவுட்ரு ரவுட்டராக போய் உங்களோட ஃபோன்லேயோ பிசிலேயோ உங்களுக்கு காட்டும் ஓகேவா இது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்குது காய்ஸ் எதனா டவுட் இருந்தால் கீ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் காய்ஸ் அமேட் வந்து இப்போ வந்து இதுதான் எபிசோட் ஒன் இது அப்புறம் மேலே வந்து நம்ம சுவிச்சுன்னா ஃபுல்லாக டீப்பாக பார்க்கலாம் ரவுட்ருன்னா பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு மாடம்னா என்ன பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங்கு ஓஎஸ்ஐ மாடல் டிசிபி மாடல் அதெல்லாம் பார்க்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் கீஏ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ரைப் மை சேனல் ஐ வில் சி அ நெக்ஸ்ட் வீடியோ பை